viewers, welcome to Super Brian. இன்னைக்கு சவந்தி சம் பார்க்கலாம். Find the cube root of 729 and 6859 by prime factorization சொல்லிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்னுத்தையும் நம்ம வந்து இந்த ரெண்டு நம்பரையும் தனித்தனியா prime factorization போடலாம். First 729 போடலாம். 729 போடலாம்னா இங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா ஆட் நம்பர் இருக்கறனால 2 டேபிள் வராது. சோ 3 டேபிள் வருதான்னு பார்க்க ஆட் பண்ணலாம். 7 plus 2, 9, 9 plus 9, 18. அப்போ 3 டேபிள் கண்டிப்பாக வரும். அப்போ இது 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து 6 வரும் இல்லையா? 7ல 6 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 12 வரும். 12 வந்து 3 டேபிளில் 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கலாம் 9. திருப்பியும் இது வந்து 3 டேபிளில் நம்ம போடலாம். இது வந்து 24. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 இருக்குது. இதை விட இது சின்னதுன்றதுனால ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ரெண்டு நம்பர் எடுக்கும் போது 0 போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 போட்டோன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அதனால் போட வேண்டாம். இப்போ 8 டைம்ஸ் வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து 1 டைம் போட்டுக்கலாம். திருப்பி நான் வந்து 3 டேபிள் போடுறேன். 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் 2 வருமா? 21. 21 வந்து 3 டேபிளில் 7 டைம் வரும். திருப்பி நான் வந்து 3 டேபிள் போடுறேன். இது வந்து 9 டைம்ஸ் வரும். 3 டேபிள் போடும்போது 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். திருப்பியும் 3 டேபிள் போடும்போது 1 டைம் வந்துடும். ஓகே, இப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் எழுதலாமா? இப்போ கியூப் ரூட் ஆஃப் 729, இங்கே கண்டிப்பாக 3 போடணும், இல்லைனா அது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கியூப் ரூட் ஆஃப் என்ன இருக்குலாம் பாருங்கள். எத்தனை த்ரீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 3s இருக்குது. அந்த 6 3ஸே இங்கே நீங்கள் எழுதிக்கோங்க. நம்ம வந்து கியூப் ரூட்லேருந்து எடுக்கும்போது எப்போவுமே 3 3ஆக தான் நம்ம பார்ப்போம். அது ஒரு ட்ரிப்ளெட், இது ஒரு ட்ரிப்ளெட், ரெண்டு ட்ரிப்ளெட் இருக்குது நமக்கு. அப்போ இந்த 3 3லேருந்து 1 3 எடுத்துக்கலாம். இந்த 3 3லேருந்து 1 3 எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9 வரும். ஓகேவா? ஏன்னா இந்த ட்ரிப்ளெட்டும் இந்த கியூப் ரூட்டும், அதாவது இந்த 3 3ல 2 3 போயிடும், இந்த கியூப் ரூட்டும் போயிடும். நமக்கு 1 3 தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 3 3க்கும் சேர்த்து 1 3 எழுதினா போதும், ஒரு அந்த கியூப் ரூட் போயிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா 729 கியூப் ரூட் ஆஃப் 729 ஈக்குவல் டு 9 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் இப்போ பார்க்கலாம். இதுலேயே 6859 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடும்போது லாஸ்ட்டாக ஆட் நம்பர் வந்ததுனால நம்ம 3 டேபிள் பார்ப்போம், ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 டேபிள் வராது. என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்? 2. 2க்கு அப்புறம் வந்து 3 இல்லையா? 3க்கு அப்புறம் என்ன? 5. அதுக்கப்புறம் 7, அப்புறம் 11, அப்புறம் 13. அதுக்கப்புறம் வந்து 14 ஈவன் நம்பர் வராது, 15 வந்து வராது. ஸோ 16 ஈவன் நம்பர் வராது. ஸோ 17, அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் 19. ஸோ இப்படியே வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து காம்பசிட் நம்பர் வரும். அதாவது ரெண்டே ரெண்டு டேபிளில் வரும். 1 டேபிளையும் இது என்ன நம்பரும் அந்த டேபிளில் மட்டும் வரும். 1 டேபிளில் வரணும், அப்புறம் 2 டேபிளில் வரணும், அப்புறம் 1 டேபிளில் வரணும், அப்புறம் 3 டேபிளில் வரணும், 1 டேபிளில் வரணும், அப்புறம் 5 டேபிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். இல்லை வேறு ஏதாவது டேபிளில் வந்துச்சுன்னா அது காம்பசிட் நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டேபிளாக நம்ம இங்கே வந்து போட்டுகிட்டே வரும்போது நமக்கு எதுவுமே டிவைட் ஆகாது. லாஸ்ட்டாக டிவைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 19 டேபிளில் தான் டிவைட் ஆகும். ஏன்னா 19 வந்து இது வந்து பெர்ஃபெக்ட் கியூப். ஓகேவா? அதனால நம்ம 19 வந்து இங்கே போடணும். ஸோ 19 டேபிள் இது எத்தனை டைம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 68 19 4ஸை நம்ம போட்டு பார்க்கலாம். 36 பேலன்ஸ் 3, இப்போ 1 4 4, 76 வருது. 19 5ஸை நம்ம போட்டோன்னா 45 பேலன்ஸ் 4, அப்போ 5 9 95 ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். 3 டைம்ஸ், ஏன்னா இங்கே 76 இங்கே 68 இல்லையா, அதனால் நம்ம 3 டைம் போடலாம். 3 டைம் போடும்போது நமக்கு 57 வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம 3 டைம் தான் போடணும். ஸோ வந்து 3 டைம் நம்ம போட்டோன்னா இங்கே 57 68ல 57 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 11 வரும். அப்போ இங்கே வந்து 115 இருக்குது. ஸோ 115னா இங்கே 95 தானே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் 6th டைம் போட்டு பார்க்கலாம். 6th டைம் போடும்போது 54 5 6 6 + 5 வந்து 11 114 வருது. இங்கே நமக்கு 115 வந்திருக்கு. அப்போ நம்ம 6 டைம்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ 6 டைம் போட்டால் பேலன்ஸ் என்ன ஆகும்? 1 வரும். அப்போ 19 வந்து 1 டைம் போட்டுக்கலாம். திருப்பியும் வந்து 361ன்றது வந்து 19 ஸ்கொயர். ஓகே, 19 ரெண்டு தடவை நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 361 வரும். நீங்கள் வந்து ஸ்கொயர்ஸ் மகப் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து இதை போட்டுடலாம். ஓகே, இப்போ இதோடைய கியூப் ரூட்டில் நம்ம எழுதலாமா? கியூ ரூட் ஆஃப் 6859 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 19 × 19 × 19. இந்த வந்து ஒரு ட்ரிப்ளெட் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரிப்ளெட்டை வந்து இந்த கியூப் ரூட் கேன்சல் பண்ணி ஒரே ஒரு 19 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கியூப் ரூட் ஆஃப் 6859 ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.